அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கான மெட்டீரியல் இது. இது வந்து ஒரிஜினல் மெட்டீரியல் புக் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் நாங்கள் வந்து இது வந்து ஸ்கேன் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி கொண்டு போனோம். இது வந்து அக்கௌண்ட்ஸ் அண்டு ஆடிட்டுக்கான புக்கு. ஃபினான்ஷியல் கோடு அதுக்கான மெட்டீரியல் இது. இந்த மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் கொண்டு போனால் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கிட்டே நம்ம அட்டஸ்டேஷன் வாங்கி இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். இது வந்து பட்ஜெட் மேனுவல், தமிழ்நாடு பட்ஜெட் மேனுவல் வால்யூம் 1. இதில் வால்யூம் 2 இருக்குது. ஸோ இதனோட மெட்டீரியல் இதில் படித்தாதான் நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரூல் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஷரி கோடு, இதுலேயும் வால்யூம் 1 and 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரிஜினல் புக்கு கிடைக்கலனா நீங்கள் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி ஜெராக்ஸ் போட்டு அட்டஸ்டேஷன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஸ்டின் பேங்க்கு, இதில் வந்து ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, வித் ஆன்சரோடு இல்லை, கொஸ்டின் மாடல் மட்டும் நம்மகிட்ட இருக்கு. இப்போ நியூவாக கேட்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப்பு கொஸ்டின்ஸும் இதில் வந்து கவர் ஆகுது. புக்கை ரெஃபர் பண்ண நேரம் இல்லைனா அந்த மாதிரி கைடை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். பட் வித்து புக்கோடு இருக்கிற எக்ஸாமுக்கெலாம் மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது தான் நல்லது, அது எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், அதில் வந்து எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி கைடு வந்து வித்தவுட் புக்ஸுக்கு இந்த கைடு வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு குட்டி புக்கு, இந்திய அரசமைப்பு, இதுலேருந்தும் கொஸ்டின் வந்து கவர் ஆகும். இந்த மெட்டீரியல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பவானி சாகரில் ட்ரைனிங் எடுத்தாங்க, இது வந்து தமிழில் உள்ளது. ஸோ எதுவுமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் 1, கோட் நம்பர் 65க்கான கைடு. இதில் வந்து நம்ம இது வந்து வித்தவுட் புக்ஸ் தான், அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ இந்த மாதிரி கைடு வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது இது வந்து கோட் நம்பர் 72 பேப்பர் 2க்கானது. இந்த ஹரிஹரன் கைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் நம்பகமாக இருக்கும். இதை வந்துட்டு சென்னையில் உள்ளவங்க இந்த ரவி புக் ஹவுஸில் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக்கு கைடு மெட்டீரியல் வேணுன்னா கூட இவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து டிஓஎம், முன்னாடி வந்து டிஓஎம் இருந்தது, அந்த எக்ஸாமுக்குரிய கைடு. படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும். இதில் வந்து ஸ்கிம் பண்ணி அவங்க எல்லா பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வித்து புக்கு, இது வந்து 2012க்கான கொஸ்டின். இப்போ வந்து இந்த பேட்டர்ன் மாறிடுச்சு கம்ப்ளீட்டாக, இது வந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாக மாற்றிட்டாங்க, பட் கண்டென்ட் வந்து அதே தான் இருக்கும்.